T20 இப்படி தாண்டா விளையாடணும்னு ரிங்கு சிங் நிதிஷ் ரெட்டி வங்கதேசத்துக்கு எதிராக சம்பவம் பண்ணி சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க. இந்திய விசஸ் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இரண்டாவது T20 மேட்ச்ல இந்திய அணி எப்படி அபாரமா ஜெயிச்சாங்க, நிதிஷ் ரெட்டி ரிங்கு சிங் என்னென்ன சம்பவம் பண்ணாங்க, இந்திய என்னென்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ டீடெயிலா பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற வங்கதேச அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய பேட்டிங் ஆட வந்த இந்தியாவுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. இந்தியில முதல் விக்கெட்டா சஞ்சு 7 பாலுக்கு 10 ரன் நடிச்சிருக்கும் போது டாக்ஸிக் ஆகும்போது போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக அபிஷேக் சர்மா 5 ரன் அடிச்சிருக்கும் போது கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததான் வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் 10 பால்ல 8 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டு வெளில போக இந்திய அணி பவர் பிளே முடிவுல 41 ரன் அடிச்சு 3 விக்கெட் இழந்து பரிதாப நிலையில இருந்தாங்க. அப்போதைக்கு உள்ள வந்த இந்திய அணியை சேர்ந்த அறிமுக வீரர் நிதிஷ் ரெட்டி ரிங்கு சிங் எதிரணி பவுலர்களை பறக்க விட்டாங்க. குறிப்பா சொன்ன 9வது ஓவர் ஹசான் வீசியிருப்பார், அந்த ஓவர்ல 5 ரன் அடிச்சிருப்பாங்க ரிங்கு நிதிஷ் ரெட்டி கூட்டணி. ஆனா 10வது ஓவர் ரபி ஹசன் வீசியிருப்பார், அந்த ஊரில் 24 ரன் அடிச்சிருப்பார் நிதிஷ் ரெட்டி. அடுத்த ஓவர் முஸ்டபிசுர் ரஹ்மான் வீசியிருப்பாங்க, அந்த ஓவரில் 13 ரன் அடிச்சிருப்பாங்க. இதில் நிதிஷ் ரெட்டி முதல் 13 பாலுக்கு 12 ரன் தான் அடிச்சிருப்பார், அடுத்த 21 பாலுக்கு 53 ரன் அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார். நிதிஷ் ரெட்டி இந்த மேட்சில் வெறும் 34 பாலுக்கு 74 ரன் 4-3-7-6 217 கிட்ட சேகர் வச்சு சம்பவம் பண்ணி சதம் அடிக்கிற வாய்ப்பை தவற விட்டிருப்பார். நிதிஷ் ரெட்டி 13வது ஓவரில் 140 ரன் இந்தியா இருக்கும் போது 4வது விக்கெட் அவுட் ஆயிருப்பார். நிதிஷ் ரெட்டி கடைசியில் பொறுமை விளையாண்டிருந்தா சதம் கூட அடிச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு வெறித்தனமா இந்த மேட்ச்ல விளையாண்டுட்டு இருந்தார். அதை விட ரிங்கு சிங் 29 பாலுக்கு 53 ரன் 3-6-5 பவுண்டரி அடிச்சு சம்பவம் பண்ணி அவுட் ஆயிருப்பார். அதற்கப்புறம் உள்ள வந்த ஹர்திக் பாண்டியா 19 பாலுக்கு 32 ரன் அடிக்க, ரியான் பரக் 6 பாலுக்கு 5 ரன் அடிக்க, இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டில் போயிருக்கு. 221 ஒரு மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணியிருப்பாங்க. இந்திய அணி முதல் 5 ஓவருக்கு 3 விக்கெட்டில் போயிருக்கு 41 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த 5 ஓவரில் இந்திய அணி 180 ரன்களுக்கு மேலே அடித்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் டவுன்டின் ஹசான் 4 வயசு 50 ரன்களை வாரி கொடுத்து 2 விக்கெட்டும், ஹசான் 4 வயசு 55 ரன்களை வாரி கொடுத்து 3 விக்கெட் அதிகபட்சமாக எடுத்திருப்பாங்க. ஸோ 222 ரன் அடித்தா வெற்றி ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறீங்க. வங்கதேச அணியுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ரசான் ஏமன் 16 ரன்லையும், லிட்டில் தாஸ் 14 ரன்லையும், சாண்டோ 11 ரன்லையும், தௌரித் ஹிட்டோய் 6 பாலுக்கு 2 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட்டாக பவர் பிளேலேயே அந்த அணி 40 ரன் அடிச்சு 4 விக்கெட் இழந்து பரிதாப நிலையில் இருப்பாங்க. 10 ஓவருக்கு 5 விக்கெட்ல இருந்து 80 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த முகமதுல்லா 39 பாலுக்கு 41 ரன் அடிச்சு அந்த அணி டீசெண்டாக தோக்க காரணமாக அமைஞ்சிருப்பார். வங்கதேச அணி 21 முடிவில் 9 விக்கெட்ல போயிருக்கு, 135 ரன் மட்டும் அடிச்சதுனால 86 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று 2-0 கணக்கில் இந்த T20 சீரீஸை கைப்பற்றிருக்காங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் பந்து வீசின 7 பேரும் விக்கெட் எடுத்து T20 வரலாற்றிலேயே பந்து வீசின 7 பேரும் விக்கெட் எடுத்த ஒரு போட்டியாக இந்த போட்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் போட்டியாக மாறி இருக்குது. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 1 விக்கெட்டும், நிதிஷ் ரெட்டி 4 வயசு 23 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட்டும், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டும், அபிஷேக் சர்மா, மயங்க் யாதவ், ரியான் பராக் தலா 1 விக்கெட் எடுத்து T20 வரலாற்றிலேயே 7 பவுலர்கள் பந்து வீசி 7 பவுலர்களும் விக்கெட் எடுத்த சம்பவமாக இந்த சம்பவமாக இருக்குது. அதிரடியாக பேட்டிங் பந்து வீசின நிதிஷ் ரெட்டிக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அணியுடைய இந்த சரித்திர சாதனை வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.